காளியன் வணங்குவர். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலே அதிக காணப்படும் பறவை எது? புறா. மீண்டும் ஒரு முறை, இந்தியாவிலே அதிக காணப்படும் பறவை எது? புறா. நன்றி. உதறிவே வணங்கிச் சென்ற மாணவனுக்கு நன்றியை கூறிக்கொன்று உடற்பயிற்சியுடன் இன்றைய காலை பிரார்த்தனை நிறைவேறும்.
பல வழிகளிலும் உதவி புரிகின்ற இது நட்புராசா அண்ணனுடைய கௌரவ பிரிவுகள். அதில் பல மாணவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர் தனது சேவையை தொடர்ந்தும் எமது பாடசாலைக்கு நல்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய தினமும் உங்கள் கல்வி தொடர்பாக அவர் ஒரு கருத்து எங்களுக்கு நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார். கண்காட்சி ஒன்று நடத்துவதற்கு தான் சிறு நிதியுதவியை செய்வதாக. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்கள் பாடசாலைக்கு அவர் ₹25,000 இந்த கண்காட்சிக்காக அவர் அன்பளிப்பு செய்துள்ளார். எனவே அவருக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிப்பதோடு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அவர் அந்த பணத்தை அதோட ரெண்டு பெரிய பிள்ளைகளையும் கூப்பிடுங்க. விஞ்ஞானம் கணிதங்களில் கொண்டு வர இந்த தரம் 11 கல்வி கேட்கின்ற ராதிகா அவர்களையும் இங்கே ஜதுசன் அவர்களையும் இங்கே வருக தருமாறு வேண்டிக்கொள்கிறோம். ராதிகா ஜதுசன்
இப்படி பிடிக்கும், இங்கே கொஞ்சம் பின்னுக்குவாங்க. ஓகே, இப்படியே பிடிச்சிருமா, இதில் இப்படியே தெரியட்டும். இந்த ஆக்கள் தெரியுது இல்லைவா? ஆக்கள் தெரியும். எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் நினைக்கின்றேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள். பாடசாலை மீட்டிங்கள், பொது மீட்டிங்கள் என்றால் ஒவ்வொருத்தரும் பள்ள துறந்து அந்தந்த இடங்களுக்கு நகர வேண்டும். இல்லாட்டிக்கு உங்களுடைய உறவுகளையாவது சொல்லிவிடுங்கள். வெளியில் நின்று தயவு செய்து யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம், உள் வந்து விமர்சனம் செய்யுங்கள். மற்றது, உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள், நீங்கள்தான் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் பின்வாங்குவது நீங்கள் கற்கும் கல்விக்கு செய்யும் துரோகம். நீங்கள்தான் ஆசிரியர்களை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் கனடா பழைய மாணவர் சங்கத்துக்கு உதவி செய்த ஒத்துழைத்த பெற்றார் மாணவர்கள், லண்டனில் உதவி செய்த அனைத்து பழைய மாணவர் சங்கம் பெற்றாருக்கும், கோயில் குளங்களுக்கு உதவி செய்த எங்களோடு கைதட்டி தந்த பெற்றார்களுக்கும் நன்றியை இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் பாடசாலையை விட்டு கோயில் குளம் அவைகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு பள்ளைக்கும் நான் போய் சொல்லியிருக்கின்றேன். அவர்களின் காதுகளில் மீண்டும் ஒருமுறை பிள்ளைகளின் வாய்களால் சொல்லப்பட்டு அவர்களின் செவிகளுக்குள் கூற வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லுகின்றேன். நீங்கள் பாடசாலை பற்றி உங்கள் தாய் தந்தையரிடம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் சிந்திக்க சொல்லி இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அன்று நடந்த நிகழ்வில் ஒரு பெண் பிள்ளை வந்து வாகனம் வேண்டும் சில தேவைகளை கூறியிருந்தால், தேவைதான் இல்லை என்றது. எத்தனையோ அப்பால் மயிலுக்கு அப்பால் இருந்து வந்து 2 நாட்கள் வருஷனார் வருகை செய்திருந்தோம், நிறைய வீடுகளுக்கு வரவில்லை என்று நிறைய பேர் குறை சொன்னார்கள். உங்கள் வீடுகளுக்கு வராததற்கு குமுளவனை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மன்னிப்பு கேட்கின்றேன். நாங்கள் நேர காலம் போதாததால் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு வட்டாரமும் ஒவ்வொரு நாளைக்கு நடக்கும். அந்த விளையாட்டுக் கழகத்தை ஊக்குவீங்கள். நாங்கள் அந்த 2 நாளும் அதில் பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள், விளையாட்டுக் கழகத்தோடு சம்பந்தப்பட்ட அவர்களும்